பச்சை பயிறு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு இந்த பருப்பு. ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் காரம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜிஸ் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான உடம்புக்கு ரொம்ப சத்தான இந்த ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிர் கடைஞ்சது ரசம், அதுக்கு ஒரு பொரியல். இந்த பச்சைப்பயிர் கடைஞ்சது வந்து நம்ம பருப்பு கடையிற மாதிரியே தான், ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக கடைவாங்க. இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு அக்கா, இங்கே எங்கள் பக்கத்தில் இருக்காங்க, கமலாக்கா. அவங்க வீட்டில் வந்து சூப்பராக பருப்பு கடைவாங்க. இங்கே கோயம்புத்தூர் கிராமத்தில் எல்லாம் அப்படி தான் கடைவாங்கன்னு சொல்லி அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு கிராமத்து பருப்பு கடையிறது, இந்த இந்த மெத்தடில் தான் அவங்க கடைவாங்க. சூப்பராக இருக்கும், வேற ரொம்ப ரொம்ப சிம்பிள். வேற பச்சைப்பயிரில் சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், இவ்வளவு தான் அது தேவையான பொருட்கள். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப செமையா இருக்கும். நல்ல காரமா சாப்பிடறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க நிறைய காரம் போடுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு காரம் போட போறது இல்ல. நான் சாப்பிடுவேன் காரம், ஆனா மத்தவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் காரத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். நல்ல காரம் சாப்பிட விரும்புறவங்க வந்து அதுல நிறைய பச்சை மிளகாய் போட்டு நல்லா கடைஞ்சா சூப்பர் டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, பச்சைப்பயிர் கடையிறதுக்காக நான் வந்து மண் சட்டியில உலையை கொதிக்க வச்சிருக்கிறேன். ஒரு ரெண்டு செம்பு தண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி நல்லா கோச்சிருச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் நிறச்சி நமக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால நாலு பச்சை மிளகாய் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா பத்து பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது கொஞ்சம் அந்த பச்சை மிளகாயும் பூண்டு வேகட்டும், நம்ம வந்து மூடி வச்சிடலாம் பாத்திரத்தை. பாருங்க, நான் இந்த சின்ன வழக்கில் ஒரு வழக்கு எடுத்துருக்கிறேன். இது நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா கழுவிட்டு, வறுக்கவள வேண்டாம், நல்லா கழுவிட்டு நம்ம அப்படி இந்த பருப்பு இந்த உலக்கு ஒதுக்கல அதில் சேர்த்துக்கலாம். இதை ஊற வைக்கவும் வேண்டாம், நம்ம வறுக்கவும் வேண்டாம், அப்படி கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை வந்து நம்ம குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது, விழுவெழுன்னு ஆயிரும். நம்ம வந்து இப்படி பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில் கடைஞ்சால் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கடைஞ்சி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா வேகட்டும். நல்ல பருப்பு வந்து மலர்ந்து வெடிச்சு இப்படி வரும்ல, அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பருப்பு வந்து வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம ரசம் வச்சுக்கலாம். ரசத்துக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு தக்காளியும், இங்கே பாருங்கள் மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு சின்ன தொட்டு புளியும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். கொதிக்க வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பக்கத்து அடுப்பில் வந்து நான் குக்கரில் பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன், காஞ்ச பட்டாணி. அந்த பட்டாணியும் ஒரு கூட ரெண்டு உருளைக்கிழங்கையும் போட்டு நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். அதுவும் வெந்து முடிக்கட்டும், நமக்கு டக்குன்னு சமையல் முடிஞ்சிடும். பாருங்கள், பருப்பு வந்து பாதி அளவு வெந்திருக்குது. இனி வேகணும், சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துக்குள்ளே நமக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த கரண்டி ரொம்ப நாள் நான் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எங்கள் ஊருக்கு திருநெல்வேலி போகும்போதெல்லாம் பார்த்தேன் போன வாட்டி, அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால நான் பேசாமல் வந்துட்டேன். இப்போ நேற்றுல வந்து லூலு கோயம்புத்தூரில் லூலுக்கு போனோம், அங்கே நான் தேடின கரண்டியெல்லாம் கிடச்சிது, அதனால் இதை வாங்கிட்டு வந்துட்டேன் நான். இது வந்து 79 ரூபா, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வேலை செய்யறதுக்குலாம் இந்த கரண்டி வந்து நல்ல, பாத்திரத்தை டேமேஜ் பண்ணாது, சட்னா கூட ஒன்றாகாது, சவுண்டு வராது, அதனால் நல்ல கரண்டி. தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம கடுகுலாம் சேர்க்க வேண்டாம், வெறும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை. நல்ல கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து பருப்பில் கொட்டி கடைய வேண்டிதான். ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது பார்க்குறவங்க, நல்லாயிருக்கும். சரி, இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நமக்கு தக்காளியும் வெந்துருச்சு, தக்காளியும் வெந்துருச்சு. இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துட்டு ரசம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது மட்டுமே போதும், இந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டுமே போதும். அடிஷ்னலாக கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் வாசம் வேணும்னா நம்ம தாளிக்கிற வடகம் வச்சுருந்தோன்னா தேவையில்லை, இருந்தாலும் வச்சுருந்தோன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பருப்பு வேகும்போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம், வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன் மஞ்சத்தூள், பாருங்க என்ன கொஞ்சம் வேகணும். இப்போ நசுங்குது, இன்னும் கொஞ்சம் அப்படி மலர்ந்து வேகட்டும். பாருங்க, நமக்கு பச்சை பயிர் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்?
இந்த மாதிரி மலர்ந்து வரணும். இப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கு பாருங்க, இந்த தண்ணியோட கடை கொஞ்சமாக தண்ணியில் தண்ணியோட கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருந்தால் ரசத்துக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து தாளிச்சு வச்சுக்கிறேன் பாருங்க, அதை கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு கடைஞ்சி எடுத்துறேன். தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, இப்படி கடைஞ்சிடலாம் நம்ம ஈஸியாக. உப்பு போட்டுட்டு நம்ம கடைஞ்சிக்க வேண்டியதான். இப்போ நான் ஸ்டவ்லேருந்து இறக்கிடுறேன் பாருங்க. நான் வந்து அந்த தாளிச்சு வச்சதை கொட்டிக்கிறேன். சூடாக இருக்கு. கொட்டிட்டு நம்ம மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கடைஞ்சி எடுத்துடலாம் பாருங்க. இந்த அளவுக்கு நான் வந்து பருப்பை கடைஞ்சிட்டேன். இப்படி கடைஞ்சா போதும், ரொம்ப வலுவலன்னு கடைய வேண்டாம். இந்த அளவுக்கு நம்ம கடைஞ்சிட்டா போதும். பாருங்க, பச்சை பயிர் வந்து சூப்பராக கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து சாப்பாட்டில் போட்டு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாழை இலையில் சாப்பாடு போட்டு இந்த பச்சை பயிரை போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சரி, அடுத்தது வந்து நம்ம உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது அதை தாளிக்கிறதுக்காக நான் வந்து வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் வதக்கிட்டு இருக்குது. கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். கரம் மசாலா தூள் வேணால் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து நம்ம வீட்டில் செய்கிற சிக்கன் மசாலா பவுடர் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். தக்காளி தேவைப்படுறது, டேஸ்ட் பிடிக்கிறவங்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி சேர்க்கலை, ஏன்னா ரசத்துக்கு தொட்டுக்கு சாப்பிடும்போது நமக்கு தக்காளி போட்டால் நல்லா இருக்காது. அதனால் வந்து நான் தக்காளி சேர்க்கலை. இப்போ இது கூட வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் செய்கிறதுக்கு. நமக்கு வந்து இது சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை வந்து ரசத்து கூட பருப்பு கூட ரசத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எல்லாம் வெந்தது தான், அதனால் நம்ம ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இப்படி முழுசாக வேண்டானா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி கொத்தி விட்டுடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படி வதங்கட்டும் பாருங்க. நல்லா வதங்கிடுச்சு உருளைக்கிழங்கு. அவ்வளோதான், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது எப்போதும் போல் ரசம்தான். இதை இறக்கி வச்சு நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். பாருங்க, ரசம் தாளிக்கிறதுக்காக நான் ஒரு மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொறிஞ்ச உடனே நான் வந்து இங்கே பெருங்காயத்துண்டு வந்து ரெண்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டும் பச்சை மிளகாயும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடுகு வெடித்த உடனே நம்ம அதை சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்தது நம்ம வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நேற்று நான் லூலூவில் வாங்கினது தான். பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க. உப்பில் போடலாம், ஊறுகாயில் போட்டுக்கலாம். ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக தாளிக்கிறதுக்கெலாம் வசதி, ரொம்ப வசதி. அந்த காலத்தில் வந்து நம்ம எதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஃபேஷன் இல்லை அப்படின்லாம் விட்டோமோ அது எல்லாமே நம்ம இப்போ திருப்பி எடுக்கிறோம். இந்த மாதிரி மர சாமான்கள், இந்த தேங்காய் சட்டையில் செஞ்சது, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய பாரம்பரிய அரிசி,
அப்புறம் சிறுதானிய வகைகள் இது எல்லாமே நம்ம திருப்பி எடுக்கிறோம். அதுதான் நல்லது, நமக்கு இப்போதான் தெரியுது. அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் திருப்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பூண்டு பொரிஞ்சிச்சு பாருங்கள். இதில் வந்து நான் வேக வச்ச தக்காளியை வந்து வடிச்சுட்டு அந்த தோலெலாம் எடுத்துட்டேன். அது கூட கொஞ்சமாக மல்லி இலையை போட்டு வச்சுக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். அப்புறம் பருப்பு கடைஞ்ச பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணி வச்சுருக்கேன், பச்சை பயிர் கடைஞ்ச தண்ணி. அந்த சும்மா வேறு அந்த மண் பாத்திரத்தை கழுவுனது தான், அதை வச்சுருக்கிறேன். இது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது சீரகத்தூள் அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் ஏதோ ஒன்று நான் எப்பவும் போடுவேன் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சோண்டு வெல்லம் போடுவேன் இல்லைன்னா சர்க்கரை போடுவேன். நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போது பாருங்கள் நம்மளுடைய ரசமும் நுரக்கட்டி வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம புளியும் தக்காளி வேக வச்சது தான்னால ஓரளவுக்கு நுரைச்சிக்கிற போதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பாருங்கள் நம்மளுடைய சமையல் எல்லாம் முடிஞ்சுது. சுட சுட சோறு, அப்புறம் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்ட ஒரு கிரேவி மாதிரி போட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல தக்காளி ரசம், அடுத்தது பச்சைப்பயிறு கடுஞ்சு. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.